qu'il n'y a pas un trône dans le jeu. மக்களே வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கேன்? இப்போ நான் வந்து சேமியா பாயசம் பண்ணி காமிக்கலாம். இன்றைக்கி கெஸ்ட் வந்திருக்கான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கோசரம் வந்து நான் சேமியா பாயசம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன். அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதை பாருங்க. இப்போ வந்து கடாய் வச்சுருந்தாச்சு. இந்த கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போது நான் வந்து இவ்வளோ சின்ன கப், அதாவது இது வந்து மெஷரிங் கப்பு, 120 ml போட்டிருக்கு. ஸோ இதில் ஒரு சின்ன கப்பு சேமியா எடுத்துட்டேன்னா போதும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேமியா போட போட வந்து கெட்டியாகிடும் பாயசம். ஸோ கொஞ்சமாக சேமியா போட்டால் போதும். இன்றைக்கி நான் ஏன் சேமியா பாயசம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் மருமானுக்கு பிடிக்கும். ரெண்டாவது, நம்ம நாள் கிழமையில் சேமியா பாயசம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜவ்வரிசி பாயசம், சேமியா பாயசம்லாம் பண்ணோன்னா சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ண முடியாது. ஜென்ரலாக என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதில் போது மடி பத்தாது அப்படின்னு சொல்லுவாள் சேமியா ஜவ்வரிசிக்கெல்லாம். ஸோ அதனால் இது வந்து நம்ம ஒரு நாள் விசேஷம், ஒரு நாள் கிழமைக்கு சேமியா பாயசம் பண்ண முடியாது. நம்ம ஒரு பர்த்டே, ஒரு ஃபங்க்ஷன், ஆற்றுல ஃபங்க்ஷன், சுவாமிக்கு நைவேத்தியம் இல்லாத போது நம்ம வந்து சேமியா பாயசம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இன்றைக்கி நான் சேமியா பாயசம் பண்ணுறேன். இது ஆல்ரெடி ரோஸ்டர் சேமியா தான், பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் நெய் ஊற்றிண்டு இதை வந்து ஒரு சின்ன கப்பில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இது ஆல்ரெடி ரோஸ்டர் சேமியா தான், நம்ம வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரோஸ்ட் ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு, நம்ம வந்து காய்ச்சின பால், அதாவது ஃப்ரெஷ் க்ரீமாக, அதாவது ஃப்ரெஷ்ஷாக க்ரீம் மில்க் சொல்லுவா இல்லையா, அதை வந்து நான் வச்சுருக்கேன். ஒரு லிட்டருக்குள்ள பால் காய்ச்சிருக்கேன். அதில் கொஞ்சமாக நம்ம வந்து ஊற்றலாம். இது வந்து ஆல்ரெடி ரோஸ்டடாக இருக்கு இல்லையா. இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் ஊற்றுறேன். இது வந்து நன்னா சேமியா வந்து அந்த பால்லையே வேகணும். வெந்ததுன்னா நன்னா இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு. இது நன்னா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திரும்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்தினெல்லாம் ஜோராக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வேகிற வரலும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பார்க்குறேன். பாருங்கோ, நம்ம வந்து பாயசம் பால் ஊற்றினோம் இல்லையா, இந்த பாருங்க சூப்பராக வெந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் வந்து பால் ஊற்ற போகிறேன். பாருங்கோ, இந்த ஒரு கப் போட்டதே ஒரு மாதிரி மொத்தையாட்டம் ஆகிடும். ஸோ சேமியா பாயசம் பண்ணும்போது மட்டும் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஒரு மாதிரி மொத்தையாக பாயசம் இருக்காது. ஸோ இந்த பாருங்க ஜோராக இருக்குது. இப்போ நான் திரும்பியும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, கொஞ்சம் வந்து பால் ஊற்ற போகிறேன். பாருங்கோ, இப்போ வந்து இந்த இந்த ஆடையோட இது வந்து ஃபுல் க்ரீம் பால். ஸோ அப்போ தான் ஜோராக இருக்கும். க்ரீம் அதாவது திக் பால் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வரேன். இந்த பாருங்க திரும்பியும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இன்னும் நம்ம சக்கரை போடலை. இதில் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சக்கரை போட்டுக்கலாம். இந்த பாருங்க செமையாக இருக்குல்ல, பார்க்கவே உங்களுக்குலாம் டெம்ப்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கோ சூப்பராக, இதுவும் திரும்பியும் பால் ஊற்றினோம் இல்லையா. ஸோ அதுவும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஐ மீன் குறுகியிருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பின்னாடியெலாம் சவுண்டாக இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எல்லோரும் அவாவா அவாவா கெஸ்ட்டு வந்திருக்கான்னு சொன்னேன்ல, அவாவா அவாவா ஒரு பக்கம் பேசின்னு இருக்கா. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு கப்பு, நான் வந்து கொஞ்சமாக இந்த கப்பில் தான் நான் சேமியா எடுத்துனேன். இதில் ஒரு கப்பு, இன்னும் கொஞ்சம் 1.5 கப் போட்டுக்கலாம். 1.5 கப் போட்டுருக்கேன். ஸோ இப்போ திரும்பியும் இதை கொஞ்சம் நம்ம வந்து, இது வந்து நானே எடுக்கிறேன் இந்த வீடியோவை. இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு ரிலீவீல் பண்ணதே இல்லை. எனக்கு என் பின்னாடி எனக்கு பேக் போனே யாருன்னு கேட்டேன்னா, எங்கள் ஆத்துக்கார் தான். அவர் தான் வந்து வீடியோ எடுப்பார். இன்றைக்கி கொஞ்சம் பர்சனலாக வெளியில் போயிருக்கார், ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். ஸோ அதனால் வெளியில் போயிருக்கார். அதனால் எனக்கு வந்து நானே இதை எடுத்துக்கிறேன். ஏதாவது ஃப்ளாஸ் இருந்ததுன்னா கோச்சிக்காதீங்க. இப்போ சக்கரை போட்டோம் இல்லையா, சக்கரை போட்டதுனால கொஞ்சம் நீத்துக்கும்.
அந்த ஜூசினஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் பால் ஊற்றலாம். பால் ஊற்றிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நெய்யில் திராட்சை முந்திரி போட்டு வறுத்து இதில் போடலாம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் பாருங்கள். ஸோ இன்னும் இது இது நல்லா கொதிச்சிருத்தோம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றுறேன். இந்த பாருங்க, இது இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றுறேன். இது நல்லா திக்கு பால், ஸோ அதனால் ஜோராக இருக்கும். இந்த பாருங்க, இப்படி பால் ஊற்றினேலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு நேரம் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இந்த ஆடை ஃபார்ம் ஆகும் இல்லையா, அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் இது ஒரு சிம்லேயே இருக்கட்டும். இது நல்லா ஒரு மாதிரி நுரைச்சி இதானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெய்யில் முந்திரியும் திராட்சையும் தாளிக்கலாம் பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல, இட்ஸ் லுக்ஸ் வெரி எம்மி, ஜோராக இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஃப் பண்ண போகிறேன். போதும், இந்த பாயசம் பதம் நல்லாயிருக்கு, கரெக்டாக இருக்குது, சேமியாவும் கரெக்டாக இருக்குது. இதை ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பு, ஆஸ் யூஷுவல் எனக்கு பிடிச்ச பிளாக் கிரேப்ஸ், அதை தாளிச்சுட்டும் உங்களுக்கு ஐ மீன் சாரி தாளிக்கிறதுனால ஃப்ரை பண்ணி கீழே ஃப்ரை பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து கடாயை வச்சுட்டாச்சு. ஸோ நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றின்ட்டு நம்ம வந்து கேஷ்யூ போட்டுக்கலாம். கேஷ்யூ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் பிளாக் கிரேப்ஸ் பாருங்க, கேஷ்யூ வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. நம்ம வந்து கிரேப்ஸும் போட்டுண்டாச்சு. கொஞ்சமாக ஒரே ஒரு ட்ராப் இன்னும் கொஞ்சம் நான் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பாயசத்தில் போட்டுடலாம். செம்மையாக இருக்குல்ல பாயசம், ஜோராக இருக்குல்ல பாருங்கள். நீங்கள் எப்போ பாயசம் பண்ணாலும் திக்கு பால் வாங்கி பண்ணுங்கோ, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெஷலாக பால் பாயசம், சேமியா பாயசம், அடப்பிரதமன் இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த திக்கு க்ரீம் மில்கில் பண்ணினேலாம் ஜோராக இருக்கும், சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ பாயசம் செமையான சூப்பரான சேமியா பாயசம் ரெடி. இப்போ நான் வந்து என் மருமானுக்கு இது வந்து நைவேத்தியம் கிடையாது இல்லையா, ஸோ அதனால் நம்ம தான் மனுஷாக தான் நைவேத்தியம், அதனால் என் மருமானுக்கு வந்து நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் என் மருமானையும் பார்க்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கோ, இந்த சூடான இது சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சும் நீங்கள் சாப்பிட்லாம், ஜோராக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து என் மருமானுக்கு கொடுக்குறேன், அவனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. இதுதான் என் மருமா கௌஷிக், இவன் வந்து மருமா ஆத்துக்காரி ஸ்ரீதேவி. ஸோ அதனால நான் வந்து சேமியா பாயசம் கொடுக்க போகிறேன், அவன் எப்படி இருந்து எனக்கு சொல்ல போகிறான். ஏய் என்ன கௌஷிக், சேமியா பாயசம் சாப்பிட்டு எப்படி இருந்து சொல்லு. Hi guys, good morning. நீ சேமியா பாயசம் பண்ணியிருக்கா? ரிவ்யூ வந்து எப்பவுமே எல்லாரும் பக்கத்துல வச்சுன்னு சொன்னா நல்லா இருக்காது, நான் தனியா வந்து சொல்றேன். பத்தியா, இதுதான் கௌஷிக் கோத்திரம். சாரி, நான் அண்டர்லைன் பண்றேன், யாராவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா என் பிறந்தாத்து கோத்திரம் அது எங்க அண்ணா காலத்துல எப்படின்னு தெரியும், அதே ஒண்ணு பண்றான் பத்தியா. சொல்லக்கூடாது கைஸ், செம்மையாக பண்ணியிருக்கான். அது வேலையில் இப்போவுமே தூங்கி எழுந்திரிச்சோம்னா ஒரு பேய் பசி பசிக்கும், பேசிக்கலாகவே அப்படி தான் இருக்கும். அதுவும் இந்த கிளைமேட் ஊரில் இப்போ பயங்கர சில்லுன்னு இருக்குது, வேணால் நீங்கள் பாருங்களேன் அந்த சைடு பாருங்கள், மேலே கிளைமேட்லாம் பயங்கர க்ளவுடியாக இருக்குது. இந்த க்ளவுடி கிளைமேட்டுக்கு காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு சுட சுட ஒரு சேமியா பாயசம், வேற லெவல் காம்பினேஷன். இது ஆக்சுவலா வந்து இந்த மில்க் மெய்டு போடாமே இருந்து. ஏய் பத்தியா, இதெல்லாம் டூ மச், எனக்கே தெரியாதுப்பா. இவ என்னமோ கிண்டல் பண்ணா என்னோட சேனல்ல என் மருமா என்னென்ன ஃப்ராட் பண்றான் பாருங்க. நல்லா இருக்குன்னு ஏ முன்னாடி சொல்ல கூடாதா, நல்லா இருக்குன்னு. இவன் தனியா டூரிஸ்டா, என்னமோ ப்ராமிஸ், இவன் என்ன சொல்றான், எதுவும் ஸ்டேட்யூன் அப்படின்னு என்ன பண்ண போற. அம்மா நீ பேசாம இருமா, நீ என் பொண்ணு வேற. என்னன்னு பார்த்தா கொல்ல பக்கம் வந்து இதுங்க ரெண்டும் லூட்டி அடிக்கிறதுப்பா. இப்படி என் முன்னாடி சொன்னா
எவ்ளோ அப்ரிஷியேட்டா இருக்கும் இல்லையா சி கௌசி கோத்ரம் ஃப்ராடியா ஒண்ணா நம்ம ஃப்ராட் எல்லாமே வந்து எல்லார முன்னாடியும் சொல்ல கூடாது பட் ஆனா நான் வந்துட்டா பரவால உண்மையா சொல்றேன் சி ஜோடிடா இருக்கு வேற லெவல்ல இருக்கு போஜனம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू गाइस थैंक यू सो मच